எல்லாருக்கும் வணக்கம் திசை திடம் திருக்குறள் நான் இன்னைக்கு ஒரு மூணு திருக்குறளை பாட்டா பாடி அதற்கான பொருளை நான் சொல்றேன் அன்பும் மரணும் பயனுமது அன்பும் மரணும் இல் வாழ்க்கை பண்பும் பயனுமது யாகாவறாயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு எப்போருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு முதல் குரல் அதிகாரம் இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதற்கான பொருள் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் அன்பும் நல்ல செயல்களும் நிறைஞ்சிருந்ததுன்னா அதுவே அவங்களோட வாழ்க்கைக்கு ஒழுக்கமாக அமையிறதுக்கு வழிவகுக்கும் நம்ம வாழ்க்கை எந்த நோக்கத்தை நோக்கி போகிறோமோ அந்த நோக்கத்தை எளிமையாக அடைகிறதுக்கும் அன்பும் நல்ல செயல்களும் வழிவகுக்கும் அடுத்த குரல் அதிகாரம் அடக்கமுடைமை யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் பட்டு நம்ம வாழ்க்கையில் எதை காக்க முடியலைனாலுமே நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் பேச்சையும் என்றைக்குமே யோசித்து நிதானமாக பேசணும் நம்மளோட நிறைய பிரச்சனைகளை இதன் மூலமே தடுக்கலாம் அதுவே நம்ம சொற்களையோ நம்ம பேசுகிற வார்த்தைகளையோ நம்ம தவறாக பயன்படுத்தினா அதுவே நம்ம வாழ்க்கைக்கு துன்பமாக அமைஞ்சிடும் கடைசியாக அதிகாரம் அறிவுடைமை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு நாம் யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதை விளக்காமல் அந்த கருத்தில் உள்ள உண்மை என்ன இருக்குது அந்த உண்மையை அறிஞ்சால் அதுதான் நம்மளோட உண்மையான அறிவு ரொம்ப நன்றி